ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாக ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தபக்கம் வத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் திருமுகு பதுவுடை மூர்த்தியா அவர்களை வணங்கி ராஜ மாதங்கி ஜெயந்தி. அக்ஷய திருத்தியை அன்று நிறைய விசேஷங்கள். அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ரெண்டாவது, ராஜ மாதங்கியினுடைய அவதார திருநாளாக இந்த அக்ஷய திருத்தியை இருக்கு. தசாவதாரங்களில் ஒரு அவதாரமான பரசுராம அவதாரம் அப்படிங்கிறது உருவானதும் இந்த அக்ஷய திருத்தியை நாளில் தான். பரசுராம அவதாரம், ஒரு ராஜவம்சமே வந்து இந்த பூமிக்கு தொந்தரவு இருந்ததனால் பூமி தேவி பிரார்த்தனை செய்து இறைவன் பரசுராமனாக ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் அவதரித்து இந்த அரச வம்சங்களை எல்லாம் ஒழித்தார் அப்படிங்கிறது. ஸோ அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியில் முதலே நம்ம பார்த்தோம் தங்கம் தான் வாங்கணுமான்னு. ஒரு காலத்தில் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது சம்பிரதாயத்திலேயே இல்லாத விஷயமாக இருந்தது. அன்றைக்கு தைரன்னம் செய்து இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பது தான் முக்கியமே ஒழிய தங்கம் வாங்குவதுங்கிறது இப்போ சமீபமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அக்ஷய திருத்தியில் எது ஆரம்பித்தாலும் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதப்போ நல்ல விஷயங்களை கற்க ஆரம்பிக்கிறது, நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. நல்ல ஒரு தயிர் சாதம் செய்து அதை ஒரு இலையில் படைத்து அதனுடன் தட்சிணை வைத்து ஒரு வேஷ்டி இதை கட்டி ஒரு பிரம்மச்சாரிக்கு கொடுத்தால் விசேஷ பலன் அப்படின்னு இவ்வளவுதான் அக்ஷய திருத்தியை சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கு. ராஜமாதங்கி, யார் இந்த ராஜமாதங்கி அப்படின்னா, மாணிக்க வீணாம் முப்பலாரயந்தீம் மகா மதாலசாம் குங்கும வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கீம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமீம் அப்படின்னு இந்த ராஜமாதங்கியினுடைய ஸ்லோகம் சொல்கிறது. திருமகள் இருக்கும் இடத்தில் கலைமகள் இருக்க மாட்டாள்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது உண்டு. சரஸ்வதி வந்துட்டா லக்ஷ்மி போயிடுவா, லக்ஷ்மி வந்துட்டா சரஸ்வதி போயிடுவாங்க. ஏன்னா படிக்கிற காலத்தில் வேலைக்கு சென்று ஒரு சம்பாத்தியம்னு ஒரு படிக்கக்கூடிய மாணவன் செய்ய ஆரம்பித்தான்னா அந்த காசை பார்த்தோன்னா அந்த புத்தி மாறிடும். அப்போ படிப்பு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஈடுபாடு குறைந்து விடுங்கிறது தான் இந்த ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அதனால் லக்ஷ்மி வந்தால் சரஸ்வதி போயிடுவா, சரஸ்வதி இருந்தால் லக்ஷ்மி போயிடுவான்னு அப்படி காரணம் அல்ல. படிக்கக்கூடிய காலத்தில் இந்த காசினுடைய பணத்தினுடைய அந்த ஒரு ஆசை ஏற்பட்டு அதன் மேல் ஈர்ப்பு போயிடுச்சுன்னா படிப்பு போயிடும். ஆனால் படிக்கவே இல்லையா, நான் தான் சம்பாதிக்கிறேன்னு நமக்கு தோணும் இல்லையா, நான் இப்பயே இவ்வளோ சம்பாதிக்கிறேனாமா, படித்தா சம்பாதிக்கிறேங்கிற அந்த ஒரு கேள்வியும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது கல்வி இருக்காதுன்னு ஒரு பொருளை சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த வித்தை தனம் தானியம்னு சொல்லக்கூடிய வித்தையும் இருக்கணும் தனமும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ரூபம், ரெண்டும் சேர்ந்த மாதிரியான அருளக்கூடிய தெய்வத்தினுடைய வடிவு தான் ராஜமாதங்கி. இந்த ரெண்டுக்குமே அதிதேவத்தையாக வரக்கூடியவள் ராஜமாதங்கி. இந்த ராஜமாதங்கி ஒப்பற்ற அழகும் எவரையும் வணங்க செய்யும் கம்பீரமும் கொண்டவள் ராஜமாதங்கி. அன்னை ராஜமாதங்கியினுடைய அவதார பெருமைகளை வணங்கும் முறைகளையும் நம்ம வந்து பார்ப்போம். ராஜசியாமலா, மாதங்கி, காதம்பரி, வாக்விலாசினி என்று பலவாறாக இவள் துதிக்கப்படுகிறாள். அன்னை லலிதா திரிபுர சுந்தரியினுடைய அந்த ஆபரணங்களில் வரக்கூடியவள் ராஜமாதங்கி. அதே போல தசமஹா வித்யா என்று ஸ்ரீவித்யா உபாசனையில் முக்கியமாக தசமஹா வித்யையில் வரக்கூடியவள் இந்த ராஜமாதங்கி. லலிதா சகஸ்ரநாமம் இவளை விசேஷமாக கொண்டாடுகிறது. சாப்த வழிபாட்டில் சப்த மாத்தர்கள், இப்போ நம்ம வந்து சப்த கன்னியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சப்த மாதர்களிலும் ஒருவளாக இந்த ராஜமாதங்கி திகழ்கிறார். தசமஹா வித்தைகளில் ஒன்பதாவது தேவியாக, ஒன்பதாவது அப்படிங்கிற நவமம் அப்படிங்கிற ஒன்பதாவது தேவியாக இந்த ராஜமாதங்கி இருந்து வருகிறாள். இந்த அன்னையினுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். ஊழிக்காலம், ஊழிக்காலம்னா இந்த உலகம் அழியக்கூடிய இறுதி பகுதியில் புதிதாக தோன்றிய பிரம்மதேவன். ஏன்னா ஒவ்வொரு யுகங்களும் முடிந்து முடிந்து பிரம்மதேவனுடைய அந்த தோற்றம் உருவாகி கொண்டே இருக்கும். புதிய புதிய பிரம்மர்கள் உருவாவார்கள்ங்கிறது பாகவதம் போன்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஊழிக்காலத்தில் புதிதாக வந்த பிரம்மதேவன் யானையினுடைய வடிவம், யானையை வந்து மதங்கம் அப்படின்னு அழைப்போம். மதங்கம் அப்படின்னு இப்போ மதங்கம்ங்கிற யானையினுடைய வடிவிலே இருந்து சிவனை
துதிக்கிறார். எதுக்கு? படைப்பு தொழிலை தொடங்க அப்படின்னு இந்த புராணத்தில் கூறப்படுகிறது. இந்த பிரம்மா அந்த ஆற்றலை பெற்றார். மதங்க வடிவில், யானை வடிவில் இருந்து அந்த ஆற்றலை பெற்று ஆதிகால படைப்பில் பிரம்மாவுக்கு பல உதவிகள் புரிந்தார். இந்த மதங்க வடிவிலே இருந்து அவருக்கு ஒரு குழந்தையை அவர் உருவாக்குறார். அதுக்கு பேர் மதங்க முனிவர்னு. அப்போ அவர் இந்த பூவிலகில் இருக்கக்கூடிய அந்த மதங்க முனிவர் பிரம்மாவினுடைய படைப்புக்கெல்லாம் உதவி செய்துவிட்டு பூவிலகில் இருக்கக்கூடிய ஸ்வேதவனம் அப்படின்னு இன்றைய நம்ம திருவெண்காடு என்று அழைக்கின்றோம் அல்லவா, அந்த ஸ்வேதவன நாதரை ஸ்வேத பூவிலகுக்கு வந்து புண்ணிய பூமியான ஸ்வேதவனத்தை இழந்தார். அதுதான் திருவெண்காடு என்னும் ஸ்வேதவனம். ஸ்வேதவனேஸ்வரர், திருவெண்காட்டார்னா ஸ்வேதவனேஸ்வரர்னு பேர். ஸ்வேதவனத்தில் சிவனை எண்ணி தியானம் இருந்து விடையேறுநாதரை கண்குளிர தரிசிக்கிறார். சிவபெருமானை அவர் தரிசிக்கிறார். அன்னை பார்வதியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும்னு சிவபெருமானிடத்திலே இந்த மதங்க முனிவர் பிரார்த்தனை செய்து நீயே எனக்கு மருமகனாக வர வேண்டும்னு கேட்கிறார். அப்படியே சிவனும் அருளினார். அந்த மகாசக்தி பிறக்கலாகாத இல்லை, பிறக்க இயலாது. மகாசக்தியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு நம்மை போல கர்ப்ப சம்பந்தமான பிறப்புகள் இல்லை. இப்போ நீங்கள் ராமாயணத்தில் பாருங்கள், பாயசத்தின் மூலியமாக உருவாச்சு. கிருஷ்ணருடைய அவதாரம் நிகழ்ந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்தினுடைய அந்த மகிமைகள் பார்க்குறப்ப அந்த தாயினுடைய கர்ப்பம் அப்படிங்கிற கர்ப்பவாசமே இல்லாமல் தான் வந்திருக்காங்க. அப்போது மகாசக்தி பிறக்க இயலாது என்ற காரணத்தினாலே அன்னையின் மந்திரிணி சக்தி, மந்திரிணி அப்படிங்கிறது அன்னையினுடைய அந்த நவாவரண கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தேவசக்தி, அன்னையினுடைய சக்தியை அந்த மந்திரிணி சக்தி அவருக்கு மகளாக பிறப்பிடுத்தாள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை திருவெண்காட்டு ஆலயத்திலே மதங்க புஷ்கரணியின் இருக்கு. மதங்க முனிவருடைய ஆசிரமமும் அங்கு இன்றுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீலோத்பல புஷ்பத்தில் ராஜமாதங்கி அவதாரித்தார். மரகத பசுமை நிறத்திலே மாதவமே உருவெடுத்து வந்தார் போல பிறந்தாள் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய கையிலே இருக்கும் கரும்பு வில்லே ராஜமாதங்கியாக உருவெடுத்தது அப்படின்னு. நான் ராஜமாதங்கியினுடைய ஜெயந்தியை அக்ஷய திருத்தியை அன்று ராஜமாதங்கி ஜெயந்தின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் தான் பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலுமே ராஜமாதங்கியினுடைய ஜெயந்தியும் அக்ஷய திருத்தியில் வருவதாக இருக்குது. எப்பயோ நடந்த ஒரு காலம், நம்ம ராமாயணத்தினுடைய நிகழ்வுகளை போய் பின்னோக்கி பார்த்தா அது பிப்ரவரி மாதத்தில் தான் ராமாயணத்தினுடைய நிகழ்வுகள் வருது. அப்போது இந்த காலத்தினுடைய மாற்றங்களில் இது இருக்கலாம். மதங்கேஸ்வரர் மாதங்கி திருமணம் வைபோகமும் சிறப்பாக நடந்தது. அப்போ இந்த ராஜமாதங்கி அப்படிங்கிறது என்ன எல்லாம் கொடுப்பாள்? கலைமகள், மலைமகள், அலைமகள் என்கிற மூவரின் அம்சம் கொண்டவள் இந்த ராஜமாதங்கி. அவளே இந்த ராஜமாதங்கியாக வந்தாள். அரசு பதவி, அரசு பதவி வேண்டுவர் முக்கியமாக தெய்வமாக எண்ணி வழிபடத் தொடங்கினார். அரச போகத்தை கொடுக்கக்கூடியது ஹசந்தி ஷியாமலா, சுகஷ்யாமலா, வேணு ஷியாமலா, லகு ஷியாமலான்னு இந்த ராஜமாதங்கிக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ சாப்த பிரமோக்தம், மீனாட்சி பஞ்சரத்னம். இந்த ராஜமாதங்கியே தான் மதுரையில் இருக்கிற மீனாட்சியாக இருக்கிறாள்னு சொல்லப்படுவது உண்டு. பல நூல்களில் இவளை பற்றிய விசேஷங்கள் மிகவும் சிறப்பாகவும், இவளுக்கு நவாபரண பூஜைகளை செய்து மிக சிறப்பாக இந்த அன்னையை கொண்டாட நமக்கு என்ன கிடைக்கும், தனம் தரும் கல்வி தந்திடும்ங்கிற மாதிரி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களைங்கிற மாதிரி இவை எல்லாவற்றையும் தரக்கூடியது. மேலும் இந்த ராஜமாதங்கியினுடைய அந்த மந்திரத்தில் வரக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய ஒளிகளை நம்ம கேட்டோம். ஓம் நமோ பகவதி ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வசத்வசங்கரி, சர்வ சத்வசங்கரி, சர்வ ஸ்திரீ புருஷ வசங்கரி, சர்வ மிருகவசங்கரி. அப்ப எல்லா வசியங்களையும் கொடுப்பதாக இந்த ராஜமாதங்கியினுடைய இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய வசிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இந்த ராஜமாதங்கியினுடைய இந்த அவதாரமும் இந்த ராஜமாதங்கியினுடைய அம்சங்களும் இருக்கு. அந்த பச்சை நிறத்தினளாகவே இவள் இருப்பதாலே மிதுன லக்னத்துக்குரியவர்களுக்கும் இந்த ராஜமாதங்கியினுடைய கல்வி பேச்சு இது அத்தனைக்கும் உண்டானவளாக இந்த தெய்வம் இருப்பதால் மிதுன லக்னம் அச்சய லக்னமாக செல்பவர்கள், சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக செல்பவர்கள், துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்பவர்களுக்கு
மிக சிறப்பானதொரு வழிபாடாக இருக்கும். தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக செல்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு, பேரறிவை கொடுக்கக்கூடியவளாக, லாபங்களை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவளாக இந்த ராஜமாத்தங்கினுடைய வழிபாடு இருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு ராஜமாத்தங்கினுடைய வழிபாடு மிகப்பெரிய அளவில் தொழில் ரீதியான விஷயங்களை கொடுப்பதாக இருக்கும். கும்ப லக்னத்துக்கு பாக்கியத்தையும் திருமணத்தையும் கொடுக்கக்கூடியதாக ராஜமாத்தங்கினுடைய வழிபாடு இருக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு ராஜமாதங்கிக்கு யாகம் செய்விக்க, அவளுடைய மந்திரங்களை கூறி யாகம் செய்விக்க தீராத பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். மேஷ லக்னத்துக்கு அதே போல குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு கலை, நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக ராஜமாதங்கியினுடைய வழிபாடு இருக்கும். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். மிதுன லக்னத்துக்கு நல்ல முயற்சியும் மனம் போல முயற்சி வெற்றி பெற ராஜமாதங்கி வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். கடக லக்னத்துக்கு வருமானத்தையும் வீடு மனை யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக கடக லக்னத்திற்கு இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் பதவி வேணும், காமனாக சொன்னால் ஒரு பதவி நான் அடையணும், என் பதவியில் எனக்கு நல்லது நடக்கணும்னா ராஜமாதங்கியினுடைய வழிபாடு ஒரு சிறப்பானதொரு வழிபாடாக இருக்கும். கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா வருமானம், விரயங்களை குறைப்பதுங்கிறது இருக்கும். துலா லக்னத்துக்கு பதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்தை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த ராஜமாதங்கியினுடைய வழிபாடு தருவதாக இருக்கும். இந்த ராஜமாதங்கியினுடைய வழிபாட்டை வருகின்ற அக்ஷய திருத்தியை 10ஆம் தேதி சரியாக 11 மணி, என்னங்க ராகு காலத்தில் பண்ணலாம். ராஜமாதங்கியினுடைய வழிபாட்டை செய்ய நமக்கு எல்லா கலைகளிலும் இந்த வித்தை, வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு உண்டான அந்த தனம்ங்கிற அந்த வசிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இந்த ராஜமாதங்கியினுடைய வழிபாடு இருக்குங்கிறதுல ஐயமே வேண்டியதில்லை. ஓம் நமோ பகவதி ராஜமாதங்கீஸ்வர்யை நமஹா, அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. ஓம் நமோ பகவதி ராஜமாதங்கீஸ்வர்யை நமஹான்னு 108 முறை சொல்லி பச்சைப்பயறு இது சம்பந்தமாக நைவேத்தியங்களை படைத்து ராஜமாதங்கியை இந்த வருகின்ற 10ஆம் தேதி அக்ஷய திருத்தியை அன்று ராஜமாதங்கியை வணங்கி எல்லா கலைகளிலும் வெற்றி பெறக்கூடியதாக, நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த ராஜமாதங்கியினுடைய வழிபாடு இருக்கும். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.